அனைவருக்கும் வணக்கம். வறுமை சொல்லித்தரும் பாடத்தை இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் சொல்லித்தர இயலாது. இன்றைக்கு வேண்டுமானால் ஓரளவுக்கு ஒவ்வொரு நடுத்தர குடும்பமும் வறுமையின் நிழலை விரட்டி இருந்தாலும் இன்னமும் குறைந்தபட்சம் ஒருவராவது அக்குடும்பத்தின் வறுமையின் பிடியில் சிக்கித்தான் இருக்கிறார்கள். வறுமையின் போக்குவதில் கல்வி ஒரு முக்கிய காரணியாக இருந்தாலும் கல்வியை தாண்டி நம் எண்ணங்களும் வாழ்வியல் சூழலும் நிச்சயம் வறுமையை விரட்டக்கூடிய ஒப்பற்ற காரணிகள் என்பதை உணர முடிகிறது. உலக பெரும் பணக்காரர்கள் வரிசையில் பில்கேட்ஸ், அம்பானி, சச்சின் டெண்டுல்கர் போன்றவர்கள் எல்லாம் கல்வியை வைத்து வாழ்க்கையை மாற்றியவர்கள் அல்லர். மாறாக தான் தாங்கியிருக்கும் எண்ணங்களை முதலாக்கி வரலாற்று படைத்தவர்கள் என்றால் ஏன் நம்பாமல் முடியாது? இன்னமும் எத்தனையோ குழந்தைகள் பள்ளி கல்வி நல்ல மதிப்பெண் பெற்று மேல்நிலை கல்வி தொடர இயலாமல் பாதியிலேயே நின்று விடுகிறார்கள். ஆனால் இன்னமும் வறுமையை அறவே ஒழிக்க முடியவில்லையே என்ற குற்ற உறவு நம்மில் வலியவருக்கு வர வேண்டும். அவ்வாறு வரும்போதுதான் நம்மில் எளியவர்கள் நிச்சயம் சரித்திரம் படைப்பார்கள். வறுமை பற்றி நம் இலக்கியம் என்ன சொல்கின்றது என்றால், நம் மகாகவி பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார். வறுமையின் பிடி பசியில் தொடங்குகிறது. பசியின் கொடுமையை பாதகத்திற்கு துணியும் என்ற காரணத்தினால்தான் உலகையே அழிக்க துணிகிறான் நம் எழுத்துக்களால் இந்த கவிஞன். இதற்கு பழமொழிகளும் உண்டு. பசி வந்தால் பத்தும் பறந்தோடும் என்பதாகும். இது போன்ற வறுமையை ஒழிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வறுமையிலிருந்து ஒரு குடும்பத்திற்கு உதவுவதை வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ளலாம். அவரவர் கிராமத்தில் அவரவர் உறவுகளை வீட்டிற்கு அருகாமையிலோ இருக்கும் மாணவர்களை எவரேனும் நன்கு படித்தும் உயர்கல்வி வறுமையால் தடைபட நேர்ந்தால் அப்படி இருக்கும் ஒரு மாணவருக்கு உங்களால் ஆன பொருளுதவியை செய்யலாம். படித்து வேலையில் இல்லாமல் இருக்கும் இளைஞனுக்கு தகுந்த ஆலோசனை கூறி அவன் வேலையில் சேர தகுதியை ஏற்படுத்தலாம். வறுமையை எந்த வடிவில் பார்த்தாலும் அதை விரட்டியே தீர்வேன் என்று உறுதி கொள்ளலாம். உதவி நிறுவனங்களின் தொடர்புகளால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள், என்ன உதவி செய்ய முடியும் என்பதை விசாரித்து அவர்களுக்கு உதவலாம். உங்களை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன நடக்கின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்து பார்த்து புதிய சிந்தனை ஒரு வணிக உத்தி என ஏதாவது உங்களுக்கு ஏற்படலாம். அது பற்றி திரும்ப திரும்ப சிந்திக்கலாம். எண்ணம் கருவாக்கி ஏற்ற உருவாக்கி உங்களை செதுக்க ஒரு ஒப்பற்ற வாய்ப்பாக அமைந்தால் வறுமை வற்றிவிடும். இப்படி சிந்தனையை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எங்கெல்லாம் ஒரு உறுதி தென்படுகிறதோ, வறுமையை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஒளிர்கிறதோ, அங்கெல்லாம் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். இது மட்டும் நடந்துவிட்டால் இந்தியாவில் வறுமையின் பிடியில் இருக்கும் எல்லாமே அது கொடுக்கும் மரணமும் நிச்சயம் ஒழிந்துவிடும். எல்லாவற்றுக்கும் அரசையும் ஆள்பவர்களையும் எதிர்நோக்கக்கூடாது. ஆண்டவனாகவே இருந்தாலும் அவரவர் மனதில் உதிக்கின்ற எண்ணங்கள் தான் அவர்களின் வாழ்விற்கு பொறுப்பாகிறது என்ற உண்மை புலனாகிறது. சிகரத்தை நம்மை நெருங்கிதான் வர வேண்டும். தொடர்வோம் இப்பயணத்தை. வறுமையில்லாத நாட்டை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.